Hi friends, welcome to our channel Sillamma Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோனா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே ஆப்டா இருக்கும். டீயோட இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓல பகோடா ரெசிபி தாங்க. ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கப் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு பிடிக்கும். அதில் 2 கப் போட்டுக்கிறேன். அதே கப்பால் 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பை நீங்கள் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதையே வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவுக்கு உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே கப்பில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா வேணால் இன்னும் 1/2 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காய பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு 1 டேபிள்ஸ்பூன். 7-8 பூண்டு பல்லு இருக்குது, அதை வந்து ஜஸ்ட் நசுக்கி எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக பூண்டு இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் போட்டால் ஒழுங்காக அரைப்படாது. அதில் கொஞ்சம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டோட இந்த மாவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பூண்டையும் மாவையும் அரைச்சிங்கன்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அரைச்ச பூண்டு விழுத நம்ம இப்போ இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்ல பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது 150 கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். இது பட்டர் வந்து இப்போ நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். உருக்கி எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த ஓல பகோடா வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இது நான் எப்போதுமே பலகாரம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுவேன். எண்ணெய் பட்டர்லாம் ஊற்றுனதுனால மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கரண்டியால் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமே கையால் கொஞ்சம் கட்டி இல்லாமல் ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் கருப்பையில் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளையில் இருந்தால் வெள்ளையிலும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ கையால் நல்லா ஃபுல்லாக ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சப்பாத்தி மாவு பதம் இருக்கணும். அப்போ தான் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப இளவலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓல பகோடா அச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீட் நீட்டாக அடியில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அதில் உள்ள அச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் எண்ணெயை சுற்றி அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் உள்ளே அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய பாலாக எடுத்து உருட்டி அதுக்குள்ளே வச்சோன்னா புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரட்டின மாவை பார்த்திங்கன்னா அச்சுக்குள்ளே வச்சிடலாம். அச்சு ஃபுல்லாக மாவு வைக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலே வந்து அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக உள்ளே போகும். இப்போ நான் பாருங்கள் இந்த 1/4 அளவுக்கு வச்சுருக்கேன். அச்சில் வந்து 1/4 அளவுக்கு இருக்குது, இது சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். நம்ம எப்படி முறுக்கு புழியிறோமோ அதேமாதிரி ஃபுல்லாக அந்தமாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக மேலே அப்படியே புழிஞ்சு விட்டுட்டே வர வேண்டியதான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி நீட் நீட்டாக வரும். ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. முறுக்கு எப்படி புழியிறோமோ அதே தான், அதே மாதிரி இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் பொறப்பொறுப்பு அடங்கியிருக்கும், நமக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் பொறப்பொறுப்புலாம் அடங்கி இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு எம்மியான ஓல பகோடா ரெடி. இது நம்ம வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஓல பகோடாவை ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டு என்ன பண்ணோன்னா கையால் வந்து லைட்டாக நொறுக்கி விடணும். கையால் நொறுக்கி விட்டால் தான் நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஓல பகோடா இந்தளவுக்கு கிறிஸ்பாக வர்றதுக்கு நான் யூஸ் பண்ணுற கீ இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டுக்கடலை மாவு தாங்க. கண்டிப்பாக பொட்டுக்கடலை போட்டால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாவே தூக்கி காட்டும். நீங்கள் என்ன தான் இப்போ வந்து கடலை மாவு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை செஞ்சாலுமே பொட்டுக்கடலை மாவு கொஞ்சமாக நான் சொல்கிற அளவு போட்டிங்கன்னா அதனோடய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சில்லம்மா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில்லம்மா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.